அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாளைக்கு சமையல் பண்ணுறதுக்கான காய்கறிகள் இப்போயே அப்படிங்க ஒன்று நினச்சிட்ருக்கான். எங்கள் மாடித்தோட்டத்தில் இதான் எங்கள் மாடித்தோட்டம். அது மாதிரி அப்படியே வந்து அதான் அந்த ஃப்ளவர் ஏரியா அப்படியே அப்படியே வருது. இது கிட்டத்தட்ட ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் வருது. ஒரு நாளைக்கு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ, ஒவ்வொன்றை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒவ்வொரு பிளான்ட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வயலட் கத்திரிக்காய் இந்த பாருங்கள், சூப்பரான கத்திரிக்காய் சைஸ் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த இது நான் எங்கே வாங்கினேன் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நேமம் கவர்மெண்ட்டு ஹார்டிகல்ச்சர் பண்ணையில் வாங்கினேன். ஒரு கண்டு 1 ரூபாய்தான், ஒன்லி 1 ரூபாய் தான், ரொம்பலாம் கிடையாது நண்பர்களே. 1 ரூபாய்த்தை வாங்கி வச்சு நானே எதிர்பார்க்குறேன். இந்தளவுக்கு இது வந்து ஒரு ஈல்டு தரம்பு எதிர்பார்க்கவே இல்லை. வாக்க அங்கிட்டு செய்யல, அங்கிட்டு இருக்குது, இங்கிட்டு இருக்குது, இங்கேருந்தே போடுங்களா, இந்த இங்கேருந்தே போடலாம், இந்த இருக்குது பாருங்கள், இங்கேருந்தே கூட ஆர்டர் பண்ணலாம். இங்கே இருக்குது இந்த எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்துருக்காப்புல, அவங்க தான் இப்போ எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்காங்க. அவங்க அவங்க பேர் வந்து இந்த கத்திரிக்காய் பொறுத்தளவுக்கு நண்பர்கள், பச்சை கத்திரிக்காய் நண்பர்களே, இது பச்சை கத்திரிக்காய், இந்த இந்த பாருங்க இந்த கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய். அடுத்த இன்னும் பச்சை கத்திரிக்காய் நிறைய இருக்கு, அடுத்த சீடு அந்த அடுத்த சீடு இருக்குது. அது இந்த ஏரியாவில் இது இருக்கு, பச்சை கத்திரிக்காய் இதுக்கு உள்ள ஏரியா இது, அதில் ஒரு பச்சை கத்திரிக்காய் ஒன்று இருந்துச்சு. இங்கே வாங்க அப்படியே வாங்க, நம்ம பேபியை கூப்பிட்டுருவோம். வா சித்தி, இதில் இதில் பாருங்கள் ஒரு கத்திரிக்காய் சைஸை பார்த்தீங்கன்னாக்க அவ்வளவு சைஸ், ஒரு சைஸ் சரியான சைஸு பாருங்கள், வந்து ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய உது. ஆ சச்சிதா அத்தம்மா வந்தம்மா, வாங்கிக்கம்மா 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 வாங்கிக்கம்மா, இது உங்கள் வீட்டுக்கு தான் இன்றைக்கி ஓகேயா. அப்புறம் இங்கே பாருங்கள் நிறைய நேற்று அறுவடை பண்ணியாச்சு, நேற்று அறுவடை பண்ணியாச்சு. இப்போ நான் மார்னிங் வந்து என்ன நிறையா இருந்துச்சேன், இங்கே இருக்குது, இங்கே இந்த இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இது சொல்லி சைஸை பாருங்கள், லைட்டாக மாவுப்பூச்சி கூட 1-2 இருக்குது பாருங்களேன். அதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் மீன் அமலாக கொஞ்சம் அடிக்கணும். அதில் எந்த பாப்பா செஞ்சது எந்தம்மா, அதில் பா அதில் ஒரு 3-4 இருக்குது. இங்கே பாருங்க நண்பர்களே, இங்கே ஒரு பெருசு இருக்குது, மாவுப்பூச்சி தாக்குதல் ஆரம்பிச்சிருக்க நண்பர்களே. இதுக்கு பேர் தான் மாவுப்பூச்சி. நான் ஏற்கனவே என்னோட சொல்லி மாவுப்பூச்சி தாக்குதுன்னு சொல்லுவோம், இதுதான் மாவுப்பூச்சி, இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். இன்றைக்கி நாங்கள் வந்து இதுதான் மாவுப்பூச்சி. இங்கே பாருங்கள் அப்படியே ஒன்று ஃபார்ம் ஆச்சுனாக்க அது பாட்டுக்கு இதை பறந்து தாமிர மாதிரி பறந்துக்கிட்டே போகும் அது. ஆமாம் ஆமாம் சசி அந்தமா பாப்பா, இந்த இங்கே கூட ஒரு 3 காய் தண்ணி விடுறதுக்கு வந்தேன். அப்போ 5-6 காய் பார்த்தேன் இங்கே நான், இந்த இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது இந்த இங்கே இருக்குது. இது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது நண்பர்களே, இதை நம்ம அடுத்த தடவை பிடுங்குவோம். இங்கே ஒரு 5 காய் கொஞ்சம் பச்சை மிளகாய் கூட பிடிக்கிறோம், ஆர்வஸ் பண்ணிடலாம், வந்து வந்துட்டான். கொஞ்சம் பச்சை மிளகாய் கூட பிடிக்கிடுவான். இந்த இந்த ஏரியா பூரா அமைய பச்சை மிளகாய் நண்பர்களே, இங்கே பாருங்க இது பூரா டைம் இல்லை, ஆர்வஸ் பண்ணுறது டைம் இல்லை, அதனால பூரா பழுத்துருச்சு. எனிவே நம்ம அப்படியே கொத்து கொத்தா பிடிங்கி விடுவோம், அவ்வளோதான், டைம் ரொம்ப இல்லாதனால அப்படியே பிடிங்கி விடுவோம், சும்மா அடிச்சு விடுறேன். அப்படியே டைம் ரொம்ப நேரம் இழுக்க கூடாது பாருங்க. ரக்ஷிதா வேற வீட்டு போனது. ஆமாம் ரக்ஷிதா கெஸ்ட் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போகணும் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் அவங்கள கம்பல் பண்ணி கூட்டி வந்தோம். இங்கே பாருங்க இதில் பாருங்க, இங்கே பாருங்களேன் எவ்வளோ இருக்கு பாருங்க, எவ்வளோ இருக்கு பாருங்க, ஒரே ஒரு கண்டெய்னர் தான் நண்பர்களே. இதில் பாருங்க ஒன்லி 1 வாட்டர் கேன், அந்த காம்பினேஷன் ஆஃப் த சாயில் தான் இருக்கு. இவ்வளோ ஹார்வெஸ்ட் வருதுன்னா அந்த காம்பினேஷன் ஆஃப் த சுக்கு சாயில் இருக்கு இல்லையா, ஒரு குழந்தைக்கு எப்படி நம்ம சத்தான ஊட்டச்சத்து கொடுக்குறோமோ அந்த குழந்தை எப்படி வருமோ அதுக்கு தான் இதுக்கு அப்ளிகபிள் தான் வைங்க. மனிதனா இது ஒன்று தான் நண்பர்களே, வேற அப்படியே. ஆமாம் அவரைக்காய் வாங்க, அப்படியே அவரைக்காய்க்கு ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். வாங்க வாங்க வாங்க, இந்த அவரைக்கு பேர் வந்து மூக்குத்தி அவரை, இங்கே பாருங்கள் மூக்குத்தி அவரை.
கவுண்ட் பண்ண. ஆமாம், மூக்கு தேவர இதுக்கு பேர். சூப்பராக இருக்கும், பொரியலுக்கு அருமையாக இருக்கும் நண்பர்களே. நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ ஹார்வெஸ்ட் பண்ணோம். வீடியோ இப்போ ஷூட் பண்ண முடியும், டைம் இல்லை எங்களுக்கு. அதனால் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணாமலே எங்களுக்கு வேண்டி சமையல் போய் முச்சித்தனா அவங்களுக்கு கொடுத்து விட்டோம். கெஸ்ட் யார் கெஸ்ட் வந்தாலுமே எங்களுக்கு கொடுத்து விடுறது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அதில் இங்கே பாருங்கள் நண்பர்களே, இந்த கொத்து அப்படியே உங்களுக்கு அப்படியே கட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு கொத்து, அதில் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு கொத்து எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். ஓகே நண்பர்களே, இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மக்களுக்கு இது பண்ணால் வெண்டிக்காய் இதெல்லாம் நம்ம இன்னொரு நாளைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். ஆமாம் ஆமாம், இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் ஹார்வெஸ்ட்டு. ஏன்னா இதெல்லாம் முத்தி இருக்குது, இதே அத்தி தனித்தனியாக நான் ஒவ்வொன்றுக்கு நான் ஒரு தனித்தனியாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, சொல்ல விரும்புகிறேன்னா, எங்கெங்க வாய்ப்புகள் இருக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஆர்கானிக் அந்த உருவாக்குறதுக்கான காரணம் அமைங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் அருமையான ரோசஸ்ஸு, கொஞ்சம் புரிமி மண்டபம் இருக்குது. இதெல்லாம் எதுவும் இருக்கேன், இது வந்து ஊட்டி ரோசஸ்ஸு. இதை கூட ஒரு கொஞ்சம் இது ஆக்சுவலாக நான் முதல்லே ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதை பேபிக்காக இப்போ கொஞ்சம் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, மை பெஸ்ட் விஷஸ், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். மை பெஸ்ட் விஷஸ், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், ஹேவ் எ நைஸ் டே.